அனைவருக்கும் முத்தமிசுவையின் அன்பான வணக்கங்கள். அரசு ஊழியர்களுக்கு ரேஷன் கட், தமிழக அரசு திடீர் விளக்கம். அரசு ஊழியர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாது என தகவல்கள் பரவி வரும் நிலையில் தமிழக அரசு திடீரென்று விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளதாவது, தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இடையே எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் சமீப காலமாக சமூக ஊடகங்கள் சிலவற்றில் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலர்களுக்கும் ஆண்டு வருமானம் ரூபாய் 1 லட்சத்திற்கும் மேல் பெறும் குடும்பங்களுக்கும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கும், 3 அறைகள் கொண்ட கான்கிரீட் வீட்டில் குடியிருப்பவர்களுக்கும் பொது விநியோக திட்ட அரிசி இல்லை என்று எவ்வித முகாந்திரமும் மற்ற பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாக அரசின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொது விநியோக திட்டத்தின் பலன்கள் தொடர்ந்து வழங்கப்படும். இதில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், அனைத்து பொருட்களையும் தொடர்ந்து பெற்று பொது விநியோக திட்டத்தின் பலன்களை அடையலாம் என தெளிவுபடுத்தப்படுகிறது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் இதுகுறித்த செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இது போன்ற அரசு குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள முத்தமிழ் சுவை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.